कण कुछ
காதல் தமிழ் நாட்டினர் யாவர்க்குமே தமிழ் மீது தமிழ் நாட்டினர். நல்லா பாடுறீங்களா? ஆமா, இந்த பாட்டை எழுதினது யாருன்னு தெரியுமா? தெரியுமே, பாரதிதாசன். வெரி குட். அவர் எழுதின பாட்டுக்கு ஒண்ணுதான் தெரியுமா? சரியா தெரியும். ஆனா தமிழை பத்தி அவர் எழுதியிருக்கிற பாட்டுகள்லாம் ரொம்ப பிரமாதம். இப்படிப்பட்ட மேதைகள்லாம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பிறக்கிறாங்க. ஆமா கோபால், உலகத்துல ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ பேர் பிறக்கிறாங்க, எத்தனையோ பேர் இறக்குறாங்க. ஆனா அத்தனை பேரையும் நம்ம நினைக்கிறது இல்ல, மதிக்கிறது இல்ல. கோடியில ஒருத்தர் தான் மனிதரா நினைக்கிறோம், மாந்தரக்குள் தெய்வமா கொண்டாடுறோம், இல்லையா கோபால்? ஆயிரம் பேர் வருவார், ஆயிரம் பேர் போவார், ஆனாலும் ஒரு சிலர் தான் மனிதராக வாழ்வார். ஆயிரம் பேர் வருவார், ஆயிரம் பேர் போவார், ஆனாலும் ஒரு சிலர் தான் மனிதராக வாழ்வார். ஆயிரம் பேர் வருவார்.
இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை நிலைநிறுத்த காரணமாக இருந்தவர் யார்? ராபர்ட் கிளைவ். கரெக்ட். இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் நம்ம ராஜாஜி. குட். பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக இருந்தவர் முகமது அலி ஜின்னா. வெரி குட். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. சோவியத் ரஷ்யாவில் முழு பெயர் என்ன? யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக், சுருக்கமா யுஎஸ்எஸ்ஆர் னு சொல்வாங்க. கரெக்ட். யுஎஸ்எஸ்ஆர். எஸ். பரவாயில்லையே, இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டீங்களே. எல்லாம் உங்க முயற்சி தான். என்னுடைய முயற்சி மட்டுமல்ல, உங்களுடைய ஆர்வமும் தான். கமலா செய்ய தவறிய கடமையை நான் உங்களுக்காக செய்தேன் இல்லை, எனக்காக. நீங்க ஒரு கைமாறு செய்யணும், முடியுமா? உங்களுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன், சொல்லுங்க. பிறகு சொல்றேன். என் மேல ஆணையா நான் சொல்ற மாதிரி கேட்கிறேன்னு இப்ப சொல்லுங்க. உங்க மேல ஆணையா, நீங்க எது சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கங்க. நீ ஏன் தயங்குற போவா? தாலிய கட்டு. என் கல்யாணத்தை யாரும் நிறுத்த முடியாது. முடியாதா? நிச்சயமா முடியாது. என் சொத்து பூராவும் காலியானாலும் சரி, இந்த திருமணத்தை நான் நடத்தியே தீருவேன். நாங்க மட்டும் என்னவா, நடுத்தருவுக்கு வந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டோம். நீ சும்மா இருமா. என்ன சொத்தை பத்தி பேசுற? என்ன சொத்து சோம்பேறி பண்ண? நான் என்ன செத்துட்டேன்னு பாத்தியா? ஜாலியா எடுத்து செலவு பண்ணாது. நான் எடுத்து சம்பாதிச்ச பணம்டா, ஊர்ல இருக்கா திருப்பி கல்யாணம் பண்றதுக்கு என் பணம் என்ன நிதியா? மரியாதையா பேசுங்க. யார் சொல்றது திருட்டு கல்யாணம்? என்னண்ணா, அம்மிய மிதிச்சு அருந்ததியை பார்த்து அழகா நடக்கிற கல்யாணமா இது? கண்டிப்பா திருட்டு கல்யாணம் தான். ஆமா, கண்டிப்பா இது நடக்கவே நடக்காது. நடக்கத்தானே போகுது. பாக்கலாமா? பாக்கத்தானே போற. என்னமா ஒரே அடியாவ விளக்குற? சட்டம் தெரியுமா உனக்கு? முதல் மனைவி உயிரோட இரண்டாவது முதல் மனைவியா? என்னங்க இப்படி வாங்க? வெகு தூரத்துல படுத்த படுக்கையா கிடந்தீங்களே, உங்க பக்கத்திலே இருந்து உங்களுக்கு பறிவடை செய்த காப்பாத்தினது யாரு? படிப்பு வாசனையே இல்லாத உங்களை படித்தவங்களும் பாராட்டுற அளவுக்கு அறிவாளியா புத்திசாலியா மாத்தினது யாரு? உலக அறிவை உள்ளத்துல புதிய உணர்ச்சிய உற்சாகத்தை கொடுத்தது யாரு? என்னால வாழவே முடியாது. எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? நிச்சயமா இல்லை. இவ்வளவு நேரம் சாப்பாடு போட்டு வளர்த்த எங்களுக்கு இல்லாத உரிமை உனக்கு வந்து சேர்ப்போம். அதனாலதான் கல்யாணம் வரைக்கு வந்து நிக்கிறோம். என்னத்த நிக்கிறோம்? நிக்கிறோம்னு சொல்லு. எங்க ரெண்டு பேருக்கு மனசு எப்ப ஒன்னாச்சோ அப்ப நிக்கிறோம் தான். எங்களை பிரிச்சு பேசுறதுக்கு நீ யாரு? நான் அப்ப உடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அவளை போய் நீ யாரு, நீ யாருன்றிய தெரியாத உனக்கு? இப்ப வா புரிஞ்சுக்க. அவன் என் மாவா. அது உங்க வீட்டுல இங்க வந்து அதிகாரம் பண்றதுக்கு இவ யாரு? அதிகமா பேசாத. நான் படிச்சத அது சட்ட படிப்பு. ஆனா ஒரு குடும்ப பெண் எப்படி இருக்கணுங்கிற பாடத்தை நீ படிச்சிருக்கியா? அதுக்குன்னு தனியா பள்ளிக்கூடம் வச்சிருக்காங்களா படிக்கிறதுக்கு? இல்ல. ஆனா கணவனை அலட்சியப்படுத்த மட்டும் எந்த பள்ளிக்கூடத்துல கத்து கொடுத்தீங்க அந்த அதிசய பாடத்தை? அப்படி கேளு கமலா, உன்னதான் கேக்குறேன். சாப்பாடு போட்டு வளர்த்துவனு பெருசா உரிமை கொண்டாடினீங்க. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில புதுசா ஏற்பட்டுச்சு ஒரு உறவு, ஒரு உரிமை. அத பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்திருக்கியா? அந்த உறவுக்கு மரியாதை கொடுத்திருக்கியா? என்னைக்காவது உரிமைய உள்ளம்போட கொண்டாடி இருக்கியா? ஐயா, இந்த அம்மா சொல்லிட்டா போதுமா? ஐயா, நீங்க என்ன சொல்லுங்க? நியாயம் எப்படி பார்த்தாலும் அவர் இவனுடைய கணவன் தானே. அவருக்கு பணிவிட செய்து அவருக்காக வாழ வேண்டியதானே இவளுடைய கடமை. இவன் கடமை என்ன தெரியுமா? அன்பு நிறைஞ்சிருந்த அவருடைய உள்ளத்துல ஆறாத காயத்தை ஏற்படுத்தினா, அலட்சியப்படுத்தினா. நான் என்ன தவறு செய்தேன், எதுக்காக என்னை இப்படி கொடுமை பண்றீங்கன்னு அந்த நல்ல உள்ள துடிஞ்சு துடிஞ்சு கதறுபடி செய்தார். அந்த வேதனையினால அவர் நடைப்பணமா நடமாடிக்கிட்டு இருந்தாரே தவிர, ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய நெஞ்சம் சாவத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தது. சத்தியமா சொல்றேன், நான் மட்டும் அவருடைய வாழ்க்கையில குறுக்கிட வேணா? இந்நேரம் அவரு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது இவரான. இவன் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சிருந்தா கோபால சந்தோஷமா வச்சிருக்க முடியாது. அதை செய்ய தவறிட்டு இங்க வந்து என்ன கேட்க இவ யாரு? இவளுக்கு என்ன உரிமை இருக்குது? கோபாலுக்கு புது வாழ்வு கொடுத்தவனா? அவளை மணக்கிறதுக்கு எல்லா வித உரிமையும் எனக்கு இருக்குது. இதை தடுக்க இவ யாரு? கழுத்துல இருக்கிற தாலி யாரால எதுக்காக கட்டப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்காம என்ன கேட்கறதுக்கு இவ யாரு? உண்மையே தான் கேட்கிறேன். நீ யாரு? நீ யாரு? நானா?
நான் என்ன ஏமாத்துட்டேன்னா ஆக்ட் பண்ணட்டா.